பாஜகவில் வந்து நடிகை கௌதமி வந்து விலகியிருக்காங்க. அவர் விலகும் போது மிகுந்த மனவேதனையோடு வந்து நான் அந்த கட்சியிலேருந்து விலகிறேன், எனக்கு எந்த விதமான மாறுதலும் எந்த சப்போர்ட்டும் வந்து கட்சியிலேருந்து பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கும் திருமதி கௌதமி அவர்கள் மீது அதீதமான அன்பு, பாசம், மரியாதை உண்டு. அவர்கள் கட்சியில் கடந்த சில வருடங்களாக தீவிரமாக உழைக்கக்கூடிய ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு அவங்க கட்சியை நேசிச்சாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். அதனால் எனக்கும் அந்த கடிதத்தை பார்த்தோன்னா கடுமையான ஒரு மனவேதனை இருக்கு. அவர்களுக்கு மகளிர் அணியில் இணைந்து பணியாற்றுவதற்கு கூட நான் 3 வருடத்துக்கு முன்னால் கேட்டிருந்தேன், நீங்கள் என்னோட சேர்ந்து தேசிய அளவில் பணியாற்றணும், அதற்கான ஒரு பொறுப்பு கூட நான் அவங்க கேட்டப்போ அவங்க இல்லை, நான் மாநிலத்தில் நான் வந்து வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதற்கு பின்பாக மாநில நிர்வாகிகள் அடிக்கடி அவங்கள பார்க்குறதும் அவங்களும் ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு போனதும் இருக்குது. எனக்கு அதிகமாக இப்போ மாநில ஒர்க்குகளை வந்து எனக்கு ரொம்ப நேரம் குறைஞ்சதுனாலையும் அதிகமாக அவங்களோட பழகிறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ பார்க்குறதுக்கோ நேரம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் கூட ஒரு கடந்த மாதம் கூட ஃபோனில் பேசினேன், எப்படி இருக்கீங்க, என்ன உடம்பெல்லாம் சரியா இருக்கா, மற்றபடி இல்லை தேர்தல் பரப்புரை இல்லை, அதுக்கு முன்பாக கூட பல நிகழ்ச்சிகளுக்கு நான் கூப்பிட்டப்ப வந்திருக்காங்க. அதான் சொன்னேன், அதாவது தான் வந்து ஒரு சினிமா ஸ்டாரு இல்லை, தான் எங்க போனாலும் தனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு போதும் அவங்க யோசிச்சதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கட்சியுடைய ஒரு அடிப்படை தொண்டர் மாதிரி வேலை பண்ணக்கூடியவங்க. எனக்குமே அந்த கடிதம் வந்து ரொம்ப மனவேதனை கொடுத்துருக்கு. ஒரு தனிப்பட்ட பெண்மணியாக, அதாவது அவங்க எதுலையும் சோர்ந்து போடக்கூடிய ஆள் இல்லை, எல்லாத்தையும் தைரியமா எடுத்து பண்ணக்கூடியவங்க, ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட பெண்மணியும் கூட. கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னால ஏதோ ஒரு வழக்கு தொடர்பாக கூட அவங்களோட உதவியாளர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, கட்சியில இந்த மாதிரி உதவி வேணும், நாங்க இல்ல ஒரு கட்சியில ஒரு சிலரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு முழுமையான தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியலீங்க, முழுமையான தகவல் கொடுங்க, நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பதில் கொடுத்துருந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்களோட அறிக்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு பார்த்த உடனே. ஆனால் இதில் என்ன பார்க்கணும்னா, அவங்க வழக்கு கொடுத்துருக்காங்க, அதில் எந்த நிச்சயமா கட்சிக்காரங்க சட்டத்துக்கு புறமா போய் யாரையும் பாதுகாக்க போறதில்லை. ரெண்டாவது, இன்னும் அவங்க மாநில தலைவர்கிட்டவோ அங்ககிட்டவோ இன்னும் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத முழுமையானதா சொல்லியிருந்தா இன்னும் கூட எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். ஆனால் அதுவும் வந்து நான் கேட்டேன், முழுசா வந்து சொல்லுங்க, இல்லை எந்த சப்போர்ட்னால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு மாநில அரசு புகார் கொடுத்து இத்தனை நாள் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்கிறது, இந்த அரசு எப்படியெல்லாம் வந்து அவங்க பிஜேபியில இருந்த காரணத்தால நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா, ஏன் இத்தனை நாள் புகார் பதிவு பண்ணல, இல்ல இன்னைக்கு அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்தோன்னே புகார் பதிவு பண்றாங்கன்னா அப்ப இவங்க கட்சியை விட்டு வந்தாதான் நான் புகாரை பதிவு பண்ணுவேன்னு ஏதாவது நெருக்கடி கொடுத்தாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கடிதம் எனக்கும் ஒரு மகளிர் அணி தலைவராக மனவேதனையை கொடுத்துருக்கு. ஒரு தைரியமான ஒரு பெண் சொன்னீங்க, ரொம்ப தன்னம்பிக்கையோட சொன்னீங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு பாஜகவும் விலகக்கூடிய அளவுக்கு பெரும் நெருக்கடி இருந்ததா? இல்ல, பாஜக நெருக்கடினா அவங்க சொல்ற மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னாங்கறத நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அவங்க மேல இருக்கிற மரியாதையும் நான் சொல்லிட்டேன். இல்ல, அதுதாங்க நானும் சொல்றேன், நான் தான் என்ன நடந்ததுன்னு தான் சொல்றேன். மோகன், போதும், ஓகே, அவங்ககிட்ட மறுபடியும் தொடர்பு கொண்டு பேச வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாங்க, நான் எப்ப இருந்தாலும் பேசுவேன், நிச்சயமா அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். திருப்பி அதான் சொல்றேன், இவ்வளவு ஒரு தைரியமான பெண்மணி அவங்களோட வழக்குல, அவங்க ப்ராப்பர்ட்டி சொத்துக்கு வழக்குல வந்து கட்சியில வேற யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பார்ட்டி மேல ஒரு மன வருத்தம் வந்திருக்கலாம். அதை இன்னுமே கொஞ்சம் வெளிப்படையா எனக்கு இதுதான் வேணும், இல்ல இந்த உதவி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருந்திருக்கலாம்.